தாண்டி இந்த மாதிரி லோடு ஏற்றிட்டு போகும்போது உங்களால் அவசரத்துக்கு பிரேக் கூட அடிக்க முடியாது. அப்படியே பிரேக் அடித்தாலும் வெயிட் பேலன்ஸ் லாஸ் ஆகி வண்டி ரோல் ஓவர் தான் ஆகும். வண்டி நிற்கணும்னு சும்மா சும்மா பிரேக் அமுத்தினாலும் பிரேக் ஃபெயிலியர் தான் ஆகும். அப்போ அதனால நடக்கிற ஆக்சிடென்ட்ஸ்னால உங்களுக்கும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனை. இந்தியன் லா செக்ஷன் 113 படி ஒரு வண்டி தன்னோட கெப்பாசிட்டிக்கு மேலே லோடு எடுத்துகிட்டு போகிறது அஃபென்ஸ். அதுக்கும் மீறி போனால் ஃபைன் தான் கிட்டணும். எப்படின்னா நீங்கள் கெப்பாசிட்டிக்கு மேலே எடுத்துகிட்டு போகிற ஃபஸ்ட்டு டன்னுக்கு 20,000 ரூபாயும் அதுக்கப்புறம் ஆட் ஆகிற ஒவ்வொரு டன்னுக்கும் 2,000 ரூபாயும் ஆட் பண்ணிகிட்டே போவாங்க. நம்ம ஒரு ரவுண்ட் ட்ரிப் போனால் நம்ம கையில் நிற்கிற காசை அப்படியே ஃபைன் கட்டிட்டு வர முடியுமான்னு சொல்லுங்கள். இந்த ரிஸ்க்னால தான் நிறைய செக் பாயிண்ட்ஸில் வே பிரிட்ஜஸ் வச்சு செக் பண்ணுறாங்க. என்னென்ன வண்டிக்கு எவ்வளோ வெயிட் லிமிட்டுன்னு பார்க்கலாம். சிங்கிள் எக்ஸல் வித் சிங்கிள் டயர்னா 3 டன், சிங்கிள் எக்ஸல் வித் 2 டயர்னா 7.5 டன், சிங்கிள் எக்ஸல் வித் 4 டயர்ஸ்னா 11.5 டன், எக்ஸ்எல்ஆரோ 4 டயர்ஸ்னா 18 டன். இந்தியால ரோட் ஆக்சிடென்ட்ஸ்னால ஒரு நாளைக்கு 450 பேர் சாகுறாங்க. ஒரு நாளைக்கு வண்டி ஓவர்லோட்னால மட்டும் இல்லை, சரியா வண்டியை மெயின்டைன் பண்ணலனாலும் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கும். நீங்க ரெஸ்ட்லெஸ்ஸாக வண்டி ஓட்டுறதுனால தான் இங்கே ஆக்சிடென்ட்ஸ் நிறையவே நடந்துட்டு இருக்கு. இதுக்காகவே இந்தியா முழுக்க ரெஸ்டிங் ஸ்பாட்ஸ் கொண்டு வர்றதா பிரதமர் மோடி சொல்லியிருக்காரு. அதை பற்றின வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கோம், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் பண்ணி பாருங்கள்.